கரண்டனும் கிடையாது கிண்டனும் கிடையாது எனக்கு ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்கேன்னு நினைக்கிறேன் நானும் வீட்டில் சேஃபாக இருக்கேன் ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப அப்படியே தூஸ்டாஸ்டிக்காக பேசுறதுக்கு எனக்கு வரல அவ்வளோ ஒரு டீப் ஒரு ஒரு மேல் டாமினாக இருக்கிறது வந்துட்டு பசங்க ஒரு மேல் ஒரு ஆம்பளை மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்றது மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம சம்பவங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம் ஸோ டெய்லி வந்துட்டு ஜஸ்டிஸ் அப்படின்ற வேர்டு தான் இருக்குது பக்கத்துல இருக்க நேம் தான் வந்து நம்ம மாத்திட்டே இருக்கிறோம் திஸ்மயா பார்த்தோம் அடுத்து திவ்யா பார்த்தோம் இப்போ ரீசண்டா நேத்து கூட ப்ரூனோ அந்த நாய்க்குட்டியோட அந்த இஷ்யூ பார்த்தோம் ஸோ இன்னைக்கு அடுத்த பூசா வந்துட்டு புவனேஸ்வரி அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நேம் தான் மாத்திட்டு இருக்கோம் அந்த ஜஸ்டிஸ் வந்துட்டு தான் இருக்குது அது யாருக்கு கிடைக்குது கிடைக்கலன்றது வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடக்கிறதுல வந்து எத்தனை பேருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதுன்றது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் ஸோ இந்த வீடியோ பார்க்குற பொண்ணுங்களாம் வந்துட்டு இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க அண்ட் பசங்களாம் வந்துட்டு உங்களை உங்கள் வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி ஒர்க்கிங் உமன் யார் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் க்ளோஸான எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்படி என்னன்றதை பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு எப்படி ஒரு விமன் வந்துட்டு சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு ஒரு சில கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சில நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒன் எயிட் ஒன் உமன் ஹெல்ப்லைன் டொமஸ்டிக் அப்யூஸ் ஒன் எயிட் ஒன் எயிட் ஒன் இங்கே நான் சைட்லேயும் போகிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல் இண்டியா உமன் இன் டிஸ்ட்ரஸ் ஒன் ஜீரோ நைன் ஒன் இதையும் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் தமிழ்நாடு உமன் ஹெல்ப் லைன் இது வந்துட்டு ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் நைன் டூ செவன் ஃபைவ் ஜீரோ இதையும் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கு வீடியோவில் வந்து யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா புவனேஸ்வரி இவங்க வந்துட்டு ஒரு இருபத்தேழு வயசு விமன் அண்டு ஐடி எம்ப்ளாய் ஸோ இவங்க வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அண்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ஜிஓ ஸ்ரீகாந்த் ரெட்டி அப்படின்ற ஒருத்தரோட வந்து கல்யாணமாக வந்து லவ் மேரேஜ் அண்டு இப்போ வந்து இவங்களுக்கு ரெண்டு வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது அண்டு இவங்களை வந்துட்டு ஒரு நல்ல நல்லா தான் போயிட்டுருக்குது திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த புவனேஸ்வரி அவங்களோட ஃபோன் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்விட்ச் ஆஃப்டாக இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு சுவிட்ச் ஆஃபாக இருக்குது என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் வந்துட்டு அவங்க வீட்டில் அந்த புவனேஸ்வரியோட வீட்டில் இருந்து அப்பா அம்மான்னு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சுவிச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னே இருக்குன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு போட்டிருக்காங்க ஸோ எப்படியும் வந்துட்டு நம்ம பொண்ணு ஃபோன் எடுக்கணும்னா மாப்பிள்ளை கூட தானே இருப்பார் அவர்கிட்ட பேசிக்கலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளைக்கு ஃபோன் பண்றாரு மாப்பிள்ள ஃபோன் எடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக அவளுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் வேவ்ல வந்து டெல்டா வைரஸ் வந்து அவளுக்கு அட்டாக் ஆகிருச்சு மீன்ஸ் அவளுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு டெல்டா வைரஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஸ்ரீகாந்த் வந்து அவங்க பொண்ணு வீட்டில் புவனேஸ்வரி வீட்டில் வந்து சொல்கிறாரு அண்டு இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னு எப்போயும் வந்துட்டு இப்போ டெல்டா வைரஸ்ன்றது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிற இஷ்யூ ஏன்னா ரொம்ப சிவியராக கோவிட் அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல இருந்ததோட இப்போ வந்துட்டு இந்த இந்த டெல்டான்ற வேரியண்ட் வந்து ரொம்ப சிவியராக பாதிக்குது அப்படின்றது வந்து நம்ம நியூஸில் நிறையா யூடியூப் சேனல்லலாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த பயத்தில் வந்து அந்த வீட்டில் ரொம்பவே அந்த பொண்ணோட வீட்டில் வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியாமோ ரொம்பவே இருக்கிறாங்க அண்ட் அடுத்த நாள் வந்துட்டு இவர் கால் பண்ணி இந்த மாதிரி புவனேஸ்வரி வந்து இறந்துட்டா அப்படின்றது வந்து அவர் சொல்கிறாரு அப்புறம் வந்துட்டு பாடியை ஹாஸ்பிட்டலில் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுகுறாரு ஸோ அவங்க வீட்லேயும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு ரொம்பவே இதில் இருக்கிறாங்க அப்புறம் அவங்களோட கசின் ஒருத்தவங்க வந்துட்டு போலீஸ் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அவங்க வந்துட்டு இவருக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு என்ன எப்படி ஆச்சு அப்படின்றத வந்து விசாரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க விசாரிக்கும்போது வந்துட்டு அவர் பேசுறது வந்து ரொம்பவே சந்தேகம் வர மாதிரி இருக்குது முன்னுக்கு பின்னு வந்துட்டு ஒரு இங்கே ஒன்று சொல்கிறாரு அதே வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேற மாதிரி சொல்கிறாரு ஸோ அந்த கசின் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துருச்சு ஏன்னா இவர் வந்துட்டு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துச்சு ஸோ அவங்க வந்து லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணனே வந்துட்டு ஸ்டேஷன்லேருந்து போய் விசாரிக்கிறாங்க விசாரித்தோன்னும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டெல்டா வைரஸ் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் யார் இப்போ இறந்துட்டாங்க அவங்க பாடி ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றது வந்து போலீஸ் கேட்டுக்கிறாங்க இல்லை எங்கள் ஹாஸ்பிட்டலில் யாருமே அப்படி இறந்து போகல அப்படின்றத சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ அடுத்து வந்துட்டு இருபத்தேழு வயசில் புவனேஸ்வரி அப்படின்னு யாராவது அட்மிட் இருக்காங்களா அப்படின்றத கேட்குறாங்க இல்லை அப்படியும் யாரும் இல்லைன்னு அப்படியும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து தான் ரொம்பவே ஷாக்கிங்கான இதெல்லாம் நடந்திருக்குது என்னது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போலீஸ் வந்து வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க புவனேஸ்வரி இருந்த வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க அது வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஸோ அங்கே போய் விசாரித்ததில் வந்து புவனேஷ் அந்த வீட்டில் யாரும் இல்லை ஸோ வந்துட்டு செக்யூரிட்டியில் கேட்டுக்கிறாங்க செக்யூரிட்டி வந்துட்டு இந்த மாதிரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சிசிடிவியை செக் பண்ணுறாங்க சிசிடிவியில் வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்ற பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூட் கேஸில் வந்துட்டு அந்த சூட்கேஸை இழுத்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு காரில் ஏறி போகிறார் அந்த ஃபூட்டேஜ் தான் இருக்குது ஸோ எங்கேயோ ஊருக்கு போகிறாரு போல் அப்படின்ற வந்து ஏதோ என்னமோ ஆயிடுச்சு ஏதோ ஊருக்கு போகிறாரு அந்த மாதிரி ஏதோ நினச்சிட்டு விட்டுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நாள் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்ததில் வந்துட்டு ஒரு புது சூட் அந்த எடுத்துகிட்டு போனது வந்து முன்னாடி நாள் வந்து புதுசாக வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிருக்காரு அப்படி நடந்ததுக்கப்புறம் வந்துட்டு அதுதான் வந்துட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து கவர் ஆகிருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்து ஹாஸ்பிட்டலில் சுற்றி தேடுறாங்க இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி வந்துட்டு நைன்ட்டி பர்சன்ட்டு பேர்ன் ஆகிட்டு ஒரு சூட்கேஸ் வந்து இருந்திருக்குது அந்த அந்த சூட்கேஸ்குள்ளே வந்துட்டு ஒரு பாடியோடு இருந்திருக்குது நைன்ட்டி வந்து அது என்ன யாருன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்துட்டு அந்த அந்த பாடியோட கண்டிஷன் இருந்துருக்குது ஒரு சின்ன சின்ன எலும்பு துண்டுகள் தான் இருந்திருக்குது ஸோ அதை வச்சு என்ன பண்ண முடியும் இவர் மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த பாடி எடுத்துகிட்டு போய் இது டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு வயசு பெண் அப்படின்றத வந்து அந்த டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கும் இந்த பாடி இந்த இதெல்லாம் வந்துட்டு போன்லாம் வந்துட்டு புவனேஸ்வரியோடது தான் அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சு தெரிய வருது ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த இது ஏன் நடந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இவர் இருக்க அந்த ஸ்ரீகாந்த் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு ஃப்ராட் இவர் வந்து என்ஜிஓவும் கிடையாது சோசியல் ஆக்டிவிஸ்டும் கிடையாது எதுவுமே கிடையாது வேலைக்கு போகாம சும்மா இருக்கிறானே அப்படின்ற பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் இது பண்ண சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்ஜிஓஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கிறான் இவன் வந்துட்டு முப்பது லட்சம் வரையும் ஏமாத்தி இருக்கிறான் மற்றவங்கள்ட்ட அப்படின்றதும் சொல்றாங்க ஸோ இவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஃப்ராடுன்னு தெரியாமல் தான் அவங்க வந்து அப்ரோச் பண்ணி லவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஃப்ராடெல்லாம் தெரிய வர வர சரி ஓகே பண்ண வரையும் போதும் நம்ம வந்துட்டு இப்போ நான் தான் வேலைக்கு போகிறேன்ல நம்ம வந்துட்டு என்னோடய சேல்ரி வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருங்க இல்லை வேறு எதாவது ஜாப் போகிறோன்னா போங்க இது வரையும் பண்ணதெல்லாம் போதும் இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பிடிக்காமல் பிடிச்சா என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் அவர் வந்து அடித்தே இவரை இவங்களை வந்துட்டு கொன்று இருக்கிறாங்க அடித்தே கொண்டுட்டு அந்த பாடி எடுத்து அந்த சூட்கேஸுக்குள்ளே போட்டு அந்த குழந்தையோட அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அந்த டாக்ஸிக்காரனுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் போகிறோம் இப்படிலாம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி போயிட்டு அந்த சூட் கேஸை போட்டு தன்னோடய குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே பெட்ரோலை ஊற்றி அந்த சூட்கேஸோடு அப்படியே அடிச்சிருக்கிறாரு குழந்தைக்கு வந்து எரிகிறது வந்து நம்மளோட அம்மா தான் தெரியாமல் கூட அந்த குழந்தை வந்து அந்த எரியறதை வந்து பார்த்துட்டு இருந்துருக்குறா ஸோ இது வந்துட்டு யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு நான் ரொம்ப 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 டீப்பாக வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்துட்டு இந்த இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோட நிப்பாட்டாமல் ஷேர் பண்ணுங்க மீன்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது இருங்க இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வச்சுக்கோங்க அண்ட் இப்போது நிறையா ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வந்திருக்கு அதில் வந்துட்டு நம்ம டபுள் டேப் ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா எமர்ஜென்சி நம்பருக்கு வந்து உடனே நம்ம லொக்கேஷன் போயிடும் ஸோ போலீஸோ யாரோ இந்த பக்கத்தில் இருக்க யாரோ வந்து உங்களை அட்ரஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும் நம்மளை வந்து சேஃபாக வீட்டில் போய் விடுறதுக்கு வந்து எல்லாம் எல்லாமே வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு பண்ணித்தருது ஸோ கவர்மெண்ட் வந்து எல்லாமே நம்மளுக்கு பண்ணுது அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்றது வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அண்ட் நான் சொன்ன நம்பர்ஸ்லாம் வந்து நீங்களோ இல்லை உங்கள் இந்த வீடியோ பார்க்குற பொண்ணுங்களோ இல்லை இந்த வீடியோ பார்க்குற பசங்களோ வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து இந்த நம்பர்லாம் கொடுத்து அலர்ட் பண்ணுங்கள் ஸோ இனிமேலும் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் இவங்க ஜஸ்டிஸ் ஃபார் அந்த மாதிரி பேர் மாற்றிட்டே போகாமல் இதோடு வந்து இந்த வைலன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இல்லை பார்க்குறேன் பாய்